திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரை வளாகத்தில் வெடிகுண்டு போன்று கிடந்த பொருளால் பக்தர்கள் அச்சமடைந்தனர். சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வந்த பக்தர்கள் கடற்கரையொட்டியுள்ள நாழிக்கு நற்றில் நீராடிக் கொண்டிருந்தனர். அப்போது அருகில் வெடிகுண்டு போன்ற பொருள் கிடந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த பக்தர்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த காவலர்கள் அந்த பகுதிக்கு பக்தர்கள் வருவதற்கு தடை விதித்து வெடிகுண்டு போன்ற பொருளை அங்கிருந்து அகற்றினர். பின்னர் பாதுகாப்பான இடத்தில் இந்த பொருளை சோதனை செய்தபோது அது கடந்த வாரம் நடைபெற்ற மாசி திருவிழாவின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசின் ஒரு பகுதி என தெரியவந்தது. அதன் பிறகு அச்சம் நீங்கி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் காவல் அதிரடிப்படை வாகனம் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. என்எல்சி நிர்வாகத்தின் நடவடிக்கைகளை எதிர்த்து பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்ட காஞ்சிபுரம் டிஐஜியின் அதிரடிப்படை வாகனம் ஓய்வாக நிறுத்தப்பட்டிருந்தபோது திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவலர்கள் தீயை உடனே அணைத்தனர். என்ஜினில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அந்த வாகனம் தீப்பிடித்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனா்.